ஈராக்கில் நிலவும் அரசியல் பிரச்சினையால் இலங்கை சம்பவம் போல் தலைநகர் பாக்தாத்தில் உள்ள அதிபர் மாளிகையை எதிர்க்கட்சியினர் ஆக்கிரமித்தனர். ஈராக்கின் புதிய பிரதமர் அல் சூடானிக்கு எதிராக முக்தாதா அல் சதர் ஆதரவாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டங்களால் ஈராக்கில் அரசியல் குழப்பம் நிலவி வந்த நிலையில் முக்தாதா அல் சதர் திடீரென அரசியலில் இருந்து விலகுவதாக அறிவித்தார். இதனால் கடும் அதிர்ச்சியடைந்த அவரது ஆதரவாளர்கள் வீதிகளில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூட்டத்தை கலைக்க பாதுகாப்பு படையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். மேலும் பாக்தாத்தில் உள்ள அதிபர் மாளிகைக்குள் அல் சதர் ஆதரவாளர்கள் நுழைந்து அரண்மனையின் நீச்சல் குளத்திற்குள் ஆட்டம் போட்டனர். இது தொடர்பான வீடியோ பதிவு வெளியிடப்பட்டது. இதற்கு எதிராக அரசு ஆதரவாளர்கள் சில இடங்களில் துப்பாக்கிச்சூடும் நடத்தினர். போராட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்பு படைகளுக்கும் இடையே நடந்த மோதலில் 21 பேர் உயிரிழந்தனர்.